வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நீங்கள் வந்து தையல் கிளாஸு போயோ இல்லை யூடியூப்பை பார்த்தோ உங்களுக்கான ப்ளவுஸை நீங்கள் வந்து தச்சு பழகிட்டீங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும், நம்ம அடுத்தவங்களுக்கு தச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான் வரும். அப்படி ஆசைப்படுறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அது எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருஷத்துக்கு மேலே நான் வந்து வெளியில் வந்து ப்ளவுஸு தச்சு கொடுத்துருக்கேன், சுடிதார் ப்ளவுஸ் எல்லாம் தச்சு கொடுத்துக்கிட்டுருக்கேன். நான் வந்து ஃபாலோ பண்ணுற சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம IM60+ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உடனே கொட்டினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து தையல் கிளாஸ்க்கு போய் நீங்கள் வந்து தையல் கற்றுக்கிட்டீங்க, கற்றுக்கிட்டே நாங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சு பார்க்குறீங்க, கரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படும் போது முதல்ல வந்து நீங்கள் தைச்சு கொடுக்குறது யாருன்னா, நெருங்கிய சொந்தமாக இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல தைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அம்மா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் முதல்ல வந்து தைச்சு கொடுத்து பழகுங்க. அவங்களுக்கு தைச்சு கொடுத்தீங்கன்னா தான், இப்போ வந்து அம்மா தான் வந்து நம்ம தவறு என்ன செஞ்சாலும் வந்து அதை வந்து பெருசுபடுத்த மாட்டாங்க, நம்மளை ஊக்கப்படுத்துவாங்க. நீங்கள் கொஞ்சம் சொதப்பெல்லாம் தைச்சா கூட நீ என்ன செய்வாங்க, என் பொண்ணு நல்லா தைச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்லே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஊக்கத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அம்மா அக்கா தங்கச்சிகளுக்கு முதல்ல தைச்சு கொடுங்க. அப்படி தைச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு சில, அதாவது சில குறைபாடுகள் இருக்கும், அவங்க போட்டு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், போட்டு உங்கள்கிட்ட காமிக்க சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன குறைன்றது அவங்க போட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ தெரியும் போது நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து நம்ம லூஸாக தைச்சிருக்கோமா டைட்டாக தைச்சிருக்கோமா அப்படின்றது தெரியும். நம்ம அளவு ப்ளவுஸை விட நம்ம வந்து குட்டி குறைச்சி எப்படி தைச்சிருக்கோன்றது நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அதை நீங்கள் வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த தடவை தைக்கும் போது அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் தைச்சி அவங்களுக்கு கொடுத்து அதை வந்து ட்ரைனிங் மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. பழகின பிறகு அடுத்த பிறகு சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் வந்து தைச்சு கொடுங்க. ரெண்டாவது சொந்தக்காரங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நெருங்கிய சொந்தமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தைச்சு கொடுங்க. தைச்சு கொடுக்கும்போது அதை உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிரும். நல்லா ப்ராக்டிஸ் ஆகும்போது நீ என்ன செய்யணும், மறுபடியும் நம்ம வந்து வெளியே ஆளுங்களுக்கு தைச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் முதல்ல வரும். அப்புறம் வந்து வெளியே ஆளுங்களுக்கு தைங்க. தைச்சு கொடுக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கூலியெல்லாம் வாங்கக்கூடாது. கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கொக்கி நூல் கண்டு அந்த மாதிரி இதுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க. நம்ம கரெக்டாக தைச்சு கொடுத்து பழகிட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தைச்சா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு லெவல் வரும்போது நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம் நம்ம கேட்டு. அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அந்த கூலி இதெல்லாம் வந்து நம்ம வந்து அதை பெருசுபடுத்தி நம்ம வந்து விரும்பக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு தைச்சு கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப நல்லா பிடிச்சிடுச்சு. உங்களை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி வச்சு நீங்கள் தைக்கிறது மறுபடியும் உங்கள்கிட்டயே வர ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம கூலியை வந்து நம்ம எப்படி வாங்கணும்னு சொன்னால், இப்போ வெளியில் வந்து உங்கள் ஊரில் வந்து வெளியில் என்ன எவ்வளோ கூலி வாங்குறாங்கன்றதை நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து 10 ரூபாய் 20 ரூபா வந்து கம்மி பண்ணி வாங்கலாம். வாங்கினோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நம்ம வெளியில் தைக்கிறத விட நம்ம இவங்கள்ட்ட வந்து 10 ரூபாய் 20 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ எல்லாருக்குமே இயல்பு தான், நம்ம வந்து வெளியில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட எதுனாலும் பேரம் பேசி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் குறைச்சி வாங்கினா தான் நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதனால் வந்து அதே மாதிரி தான் வந்து மனுஷங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அது இயல்பான விஷயம்தான். குறைச்சி வெளியில் இருக்கிறத விட குறைச்சி வாங்கும்போது நம்மளை வந்து அதிகமாக நம்மக்கிட்ட வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது. 10 ரூபாய் 20 ரூபா குறைச்சி வாங்குறதுனால எந்த நஷ்டமும் இல்லை. எப்படி சொல்கிறேன்னா, நம்ம கடை வச்சு நம்ம வந்து தைச்சு கொடுத்தோம்னா கடை வாடகை கரண்ட் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு செலவு நிறையா அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டில் தானே வச்சு தைச்சு தரோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கடை வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு அந்த மாதிரி விஷயமெல்லாம் நம்மளுக்கு செலவு கிடையாது. அதனால் தாராளமாக 10 ரூபாய் 20 ரூபா நம்ம வந்து குறைச்சி வாங்குறதுல தப்பு கிடையாது, அது நம்மளுக்கு நஷ்டமும் கிடையாது. நம்ம வாடிக்கைக்காரங்களாம் அதிகமாக வந்து ஈர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் இது. அதனால் இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும்னு நினச்சேன், நம்ம வந்து ஆள் உயரத்துக்கு ஒரு கண்ணாடி வந்து கம்மியான விலையில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு இடத்துல வந்து. அது அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து வாடிக்கைக்காரங்க லேடிஸ் தானே வருவாங்க, லேடிஸ் வந்து அவங்க ப்ளவுஸை போட்டு அந்த கண்ணாடியெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். ஒருத்தவங்க வந்து நம்ம அவங்க ப்ளவுஸ் போட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு அதிகமான
திருப்தி ஏற்படும். அது கொஞ்சம் குறைய இருந்தால் கூட உடனே நீங்கள் வந்து கழட்டி கொடுங்கக்கா, நான் வந்து இது மாதிரி பிடிச்சி தரேன், லூஸாக இருந்தேனா பிடிச்சி தரேன், டைட்டாக இருந்தேன்னா பிரித்து தரேன், அப்படி கரெக்ஷன் உடனே உடனே கரெக்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், திரும்ப திரும்ப உங்கள்கிட்டே வருவாங்க. அந்த கண்ணாடி மட்டும் கொஞ்சம் கம்மியான விலையில் கூட வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அப்புறம் அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஆளுங்கள் நடமாடுற இடத்துல வந்து மாட்டாதீங்க. கொஞ்சம் நடமாடம் இல்லாத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல சின்ன இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த இடத்துல மாட்டி கதை உள்ளே இருந்து போட்டு பார்க்க சொல்லுங்கள். அது வந்து வந்து வாடிக்கைக்காரங்களை இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கிய முக்கியமான காரணமாக இருக்கும். அதே மாதிரி வந்து தைச்சி கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது ஏன்னு கேட்டால், அவங்க வந்து ஒருத்தங்கிட்ட ஏற்கனவே வந்து ஒருத்தங்கிட்ட வந்து வாடிக்கையாக தைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தைச்சது தான் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், பிடிக்கும். எல்லாருக்குமே அது வந்து மனிதனோட இயல்பு. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பழகிட்டோம்னா அது தப்பாக இருந்தால் கூட நம்மளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு இன்னொருத்தவங்க கையிலிட்ட நல்லா தைச்சி பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் நம்ம திடீர்னு நம்மக்கிட்ட மாறும்போது சில குறைபாடுகள்லாம் நம்ம வந்து சொல்லத்தான் செய்வாங்க, அதை நம்ம பரிசுப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் அவங்களுக்கு பொறுமை ரொம்ப 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 முக்கியம். இந்த விஷயத்தில் வந்து அடுத்தவங்களுக்கு தைச்சு கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அவங்க என்ன செய்வாங்க, கொஞ்சோண்டு வந்து லூஸாக இருந்தால் கூட ஜாக்கெட் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அப்போ வந்து நம்ம போட்டு பார்த்து நம்மளை வந்து லேடிஸ்னால் போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கும். அது போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எந்த இடத்துல லூஸாக இருக்குது எந்த இடத்துல டைட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுங்க. திரும்ப கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறதுல மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் பிரிக்க வேண்டியது இருந்தால் கூட நீங்கள் பிரிக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் வந்து பிரித்து நீங்கள் தச்சு பண்ணணுன்னாக்க நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து பதிவாகும். தப்பு செய்யும் போது தானே அதை வந்து தப்பாக தைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தைக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்கு வரும். தப்பாக தச்சா சரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது. அதை திருப்பி கரெக்ட் பண்ணி போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து மனசில் நல்லா பதியும். அந்த ஜாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு திருப்திகரமாக அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, எல்லா ஜாக்கெட்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும், மூணு தையல் போடுங்க. கைக்கும் இடுப்புக்கும் வந்து நான் எப்பயுமே வந்து எல்லா ப்ளவுஸுமே வந்து மூணு தையல் தான் போடுவேன். இங்கே பாருங்க இடுப்புக்கும் மூணு தையல் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி கைக்கும் மூணு தையல் போட்டிருக்கேன். இது என்னென்னா, மூணு தையல் போடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு டைட்டாக இருந்தால் பிரிச்சுடுவாங்க. லூஸாக இருந்தால் வந்து ஒரு தச்சு கொடுத்துடலாம். நம்ம டைட்டாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, தையலை வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அதே சமயத்தில் இன்னொன்று வந்து சொல்லுவாங்க, இப்போ மூணு தையல் போடுறீங்களே, இப்போ வந்து நம்ம கரெக்டாக தைச்சாலும் டைட்டாக இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது உடனே கூட சொல்ல மாட்டாங்க, தண்ணியில் போடுவாங்க. தண்ணியில் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே உடம்பு உண்டானா கூட வந்து நீங்கள் தைச்ச ஜாக்கெட் சரியில்லைங்க, டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம மூணு தையல் போட்டுக்கொண்டு ஒரு தையலை பிரிக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தையல் வந்து மீடியம் சைஸில் போடுங்க. ரொம்ப பொடி தையலாக போட்டுறாதீங்க. முதல்ல வந்து நீங்கள் வந்து இதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப பொடி தையலாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு அதாவது வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பெரிய தையலாக போடுங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். நான் இந்த வகையை இந்த அளவுக்கு தெரியுங்க, இது வந்து பிரிகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ பாருங்கள் பின்னாடி தையலை வந்து பிரியவும் பிரியாது, இதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. நான் இழுத்து தான் காட்டுறேன், டைட்டாக இருக்குது. அதாவது அதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய தையலும் போட்டாங்கன்னா பொடி தையல் போட்டிங்கன்னா பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல என்ன இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் பிரிச்சிடலாம். சில நேரம் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் சொல்லுது, டைட்டாக இருக்குது, இல்லை பிடிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், நம்ம வந்து பிரிக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய தையலாக போட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, டைம் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கான டைம் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. எப்படின்னா காலையிலேயே எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ள எல்லாம் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே அப்படியே உட்காந்து ரெஸ்ட்டாக உட்காந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட டைமை வந்து உங்கள் வீட்டில் பிள்ளைங்க
வீட்டுக்காரங்களாம் வேலைக்கு போன விட்டு அந்த குறிப்பிட்ட டயத்தை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதுக்காக நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் மைண்டு ஃபுல்லாக இதில் தைக்கிறதுலையே வந்து உங்களுக்கு இருக்கும். இல்லாட்டி வேலை வீட்டில் இருந்தது வச்சுக்கோங்களேன், அது மேலேயே தான் கவனம் இருக்கும், நம்ம தைக்கிறதுல கவனம் இருக்காது. அதனால் அதை முதல்ல பழகிக்கணும். முதல்ல இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்மளை தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வாடிக்கைக்காரங்க வந்து இப்போ சாயங்காலம் வந்து கொடுப்பாங்க, என்கிட்டலாம் நிறையா அந்த அனுபவம் இருக்குது. ஒரு நைட்டு வந்து 8 மணிக்கு கதவை தட்டி வந்து 8 மணி 9 மணிக்கு கூட வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து, அக்கா காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் கொஞ்சம் தச்சு கொடுங்கக்கா அப்படிவாங்க. காலையிலனா ஒரு 9 மணிக்கு ஒரு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் கூட போகணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த தூக்கத்தை இது பண்ணிவிட்டு நம்ம அந்த நேரம் வந்து அவங்களுக்கு தச்சு கொடுத்தோம்னா அவங்க என்ன நினப்பாங்க, நம்ம வந்து எவ்வளோ நைட் என்ன நேரத்தை கொடுத்தாலும் அவங்க தச்சு கொடுக்குறாங்க, இந்த அதனால் வந்து அவங்க ரொம்ப நல்ல டெய்லரு, நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. அதான் வடிவேல் ஜோக்கு மாதிரி பாருங்கள், என்ன அடித்தாலும் தாங்கிக்கிறாங்கன்ற மாதிரி நம்ம எந்த நேரத்தில் கொடுத்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு சளிப்பு இல்லாமல் வந்து தச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஜாக்கெட்டை போட்டு போகணும், இது மேட்சாக இருக்க ஜாக்கெட்டு அப்படின்னு சொல்லி போகணும் அப்படின்னு சொல்லும்போது வெளி டெய்லர்லாம் வந்து அவ்வளோ அர்ஜென்ட்லாம் தச்சு தர மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து கொஞ்சம் தச்சு கொடுத்தோம்னா அதுவே அவங்கள வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து அவங்கள வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம எத்தனை தடவை அவங்க வந்து இது பிடிக்குது, அது டைட்டாக இருக்குது, இது லூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் நம்ம பொறுமையாக வந்து அவங்களுக்கு வந்து அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா தான் வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதுக்கு மறுபடியும் நம்ம வடிவேல் ஜோக் தான், எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிறாங்க ரொம்ப நல்லவே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். நம்ம எவ்வளோ தடவை வந்து அவங்க சொன்னால் கூட நம்ம வந்து பொறுமையாக, நான் அப்படி தான் பொறுமையாக எத்தனை தடவை வந்து அவங்க ப்ளவுஸை வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு நாள் கூட வந்து சலிக்கவே மாட்டேன், சலிக்காமல் வந்து அவங்களை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் நான். அந்த நேரத்தில் நம்ம இன்னொரு 2 ப்ளவுஸ் கூட தைச்சிடலாம், அந்த அளவுக்குலாம் வந்து கொடுப்பாங்க அவங்க சில பேர். அதையும் பொறுமையாக அது வந்ததுனால தான் நம்ம வந்து ஒரு நல்ல பேர் வாங்க முடியும். நல்ல பேர் வாங்குறதோடு மட்டும் இல்லை மறுபடியும் மறுபடியும் நம்மகிட்டே கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நான் வந்து 30 வருஷமாக வந்து நான் ப்ளவுஸ் வந்து அடுத்தவங்களுக்கு நான் தைச்சு கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் சுட்டரில் சுடிதாரும் தைச்சு கொடுக்குறேன். இப்போ வந்து சமீபமாக ஒரு 10 வருஷமாக வந்து என்னால் வந்து ரொம்ப தைக்க முடியல. முன்னெல்லாம் வந்து 6 ஜாக்கெட் 7 ஜாக்கெட் தைப்பேன், டைம் வந்து கரெக்டாக ஒதுக்கி வச்சுக்கிடுவேன். ஒரு 4 மணிக்காக எழுந்திரிச்சு ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு 6 மணிக்கு மேலே வந்து சமையல் வேலையை முடித்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தைக்க உட்காந்தேன்னா 6 ப்ளவுஸ் கண்டிப்பாக தைச்சிருவேன். ஒருத்தவங்களை வந்து குக்கி வார் கட்டுறதுக்கு மட்டும் ஒன்று ஒருத்தவங்களுக்கு கொடுத்து தைச்சிருந்தேன் நான். அவ்வளோ இது தைச்சிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் வந்து சமீபமாக வந்து என்னுடைய வீட்டு சூழ்நிலை, எனக்கு வந்து ஒரு 60 வயசு மேலாது, அதனால் வந்து என்னால் அவ்வளோ வந்து தைக்க முடியல. 1-2 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன். நிறைய வாடிக்கைக்காரங்களை வந்து உங்கள்கிட்ட தான் கொடுப்பேன், நீங்கள் தான் தைக்கணும்னு சொல்லுவாங்க. என்னால் வந்து டைமுக்கு கொடுக்க முடியல அவங்களுக்கு, அவங்க கேட்குற டைமுக்கு என்னால் கொடுக்க முடியல. திடீர்னு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாததுனால வந்து திடீர்னு ஆஸ்பத்திரிக்கெலாம் போக வேண்டியது இருக்கும். அப்பா அம்மா வேறு இருக்காங்க வயசானவங்க, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதனால் வந்து அவங்க கேட்குற டைமில் என்னால் கொடுக்க முடியாததுனால வந்து நான் சில பேரை வந்து தைக்க வாங்கிறது கிடையாது இப்போ. ஆனால் வந்து இன்னமும் ஒரு சில பேர் வந்து நீங்கள் தான் தைச்சி தரணும், நீங்கள் தைச்சா தான் சரியாக இருக்குது, நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோ வற்புறுத்தி கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் வந்து தைச்சி கொடுத்துருக்கேன். இன்னமும் வந்து 1 நாளைக்கு 1-2 ப்ளவுஸு தைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். டெய்லி வந்து நான் வந்து மிஷினில் உட்காராமல் இருக்க மாட்டேன், ஒரு நேரமாவது உட்காந்து ஒரு ப்ளவுஸாவது தைக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று தைக்கணும் அப்படின்றது வந்து தைச்சிக்கிட்டது. அப்போ என்னால் வந்து தைக்காமல் இருக்கவே முடியாது. அதனால தான் லாக்டவுனில் வந்து வெளிய ஆளுங்கள்லாம் வீட்டில் வரக்கூடாது, வயசானவங்க எங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் 70 வயசு மேலாகுது, 80 வயசு மேலாகுது, அதனால் யாரும் வீட்டுக்கில் வரக்கூடாது, ப்ளவுஸ் தைக்க கொடுத்ததுக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என்னால் தைக்காமல் இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு தான் இந்த வேஸ்ட் கிளாத்து சுடிதார்லலாம் சைடில் விழுகுது, அந்த சுடிதாரில் விழுகிறது, அப்புறம் வீட்டில் இருக்க வேஸ்ட்டு சுடிதாரு டாப்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு அந்த ஹேண்ட் பேக்லாம் தைச்சேன், பேக் தைச்சேன், டோர்மேட்டு அந்த மாதிரிலாம் தைச்சி வந்து வீடியோ எடுத்து போட்டேன். அப்போ தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, வீடியோ எடுத்து நீங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்து போடலாமேன்னு சொல்லிட்டு. அந்த இதில் வந்து யூடியூப்பை வந்து வீடியோ எடுக்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பண்ணுறது எப்படின்றது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நானே தான் எல்லா வேலையுமே செய்கிறேன். அதனால் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியது இருக்கிறதுனால நான் வந்து வெளியில் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்க முடியல. அப்படி இருந்தாலும் வந்து முக்கியமாக வந்து தைச்சித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கேட்குறவங்களுக்கு கடந்து தைச்சி கொடுத்துருக்கேன்.
நம்ம ஏன் இதெல்லாம் சொல்ல வர்றேன்னு சொன்னால், நம்மள்கிட்ட தைச்சவங்க வந்து நம்மகிட்ட தான் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விரும்பி வரணும். அந்த அளவுக்கு வந்து வாடிக்கைக்காரங்களை வந்து நம்ம கவர் பண்ணணும். அவங்க வந்து இது எப்போ கேட்டாலும் நம்ம தைச்சு கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம அந்த அந்த டைம் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒதுக்கி வச்சுக்கணும். ஒதுக்கி வச்சுட்டு இந்த டைமில் வந்து கேட்டால் கூட நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு பிளவுஸ் கொடுக்குறாங்க, இந்த ரெண்டு பிளவுஸ் ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா இதை வந்து எனக்கு வந்து இந்த தேதியில் கொடுக்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, நம்ம அந்தந்த தேதியை சொல்லியிருப்பாங்க. நம்ம காலண்டரில் குறிக்கும் போது இவங்க 15ஆம் தேதி கேட்குறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அதில் குறித்து வச்சுக்கணும். நம்ம என்ன செய்யணும், முத நாளே அவங்க கேட்ட மாதிரி நினச்சிட்டு 14ஆம் தேதி இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறித்து வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசுள்ள ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்தோம்னா தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த 15ஆம் தேதி கொடுக்க முடியும். எப்பயுமே டெய்லரால் வந்து கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஒர்க்கு அப்படியே திடீர்னு வேலை வரும், திடீர்னு நடுவில் ஒருத்தவங்க அர்ஜென்ட்டாக கொடுங்க அப்படின்வாங்க, எதனா ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தொடர்ந்து நம்ம வாடிக்கைக்காரங்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அது இப்போ இவங்களுக்கு 15ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்போம், ஆனால் வந்து 15ஆம் தேதி ஏன்னா நடுவில் ஒரு நாள் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு தைக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கொடுக்க முடியாம போயிடும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 15ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை வந்து உங்களுக்கு 14ஆம் தேதின்னு சொல்லிட்டு போட்டு குடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தச்சு வச்சிட்டிங்கன்னா அர்ஜென்ட்டாக இதெல்லாம் வந்தாலும் நீங்கள் வந்து தைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாடிக்கைக்காரங்களை கண்டிப்பாக வந்து திருப்திப்படுத்த முடியும். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குதுங்க, நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்குது, நிறைய இருக்குது. என்னோடய 30 வருஷம் அனுபவத்தில் நிறைய வந்து கற்றுக்கிட்டதை வந்து நான் வந்து வீடியோவாக போடலான் இருக்கேன். என்னோடய அனுபவத்தை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்னொன்று வந்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இது வந்து நான் வந்து இது முறைப்படி கற்றுக்கல, நான் வந்து சாதாரணமாக வந்து என் ஜாக்கெட்டை பிரித்து போட்டு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஜாக்கெட் தைக்கிறதுக்கு ஒரு ரொம்பலாம் கிளாஸுக்கு போகல, 1 மாதம் 2 மாதம் தைக்கிறது மட்டும் கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போல்லாம் யூடியூப் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நானே வந்து ஜாக்கெட்டை பிரித்து ஒரு சரியாக இருக்கிற ஜாக்கெட்டை வந்து பிரித்து போட்டு பார்த்து எப்படி அளவு எடுக்கணும் அப்படின்றத சரியான ஒரு ஜாக்கெட்டையும் வச்சுக்கிட்டு அதில் எவ்வளோ அளவு இருக்குது, இது கட் பண்ணது எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நம்ம ஏற்றி ஏற்றி தான் நான் வந்து என்ன செஞ்சேன், ஒவ்வொரு ஜாக்கெட்டாக நான் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கிட்டு அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது தான் நான் வந்து எத்தனை எவ்வளோ வாடிக்கிறாங்க எத்தனை ப்ளவுஸ் என்னோடய அனுபவத்தில் தச்சிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கே ஒரு மலப்பா இருக்குது. ஒரு நாளைக்கு நான் வந்து 6-7 ஜாக்கெட்டுனா பாருங்களேன், ஒரு 30 வருஷம். இப்போ வந்து 10 வருஷமாக வந்து ஒரு 3-4 தான் தைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷம் 6-7-8 அப்படி கூட தச்சிருக்கேன். நான் அந்த அளவுக்கு தச்சிருக்கேன்னா நான் எவ்வளோ ப்ளவுஸ் தச்சிருக்கேன். அதாவது இந்த குறைபாடு இது இருக்குது, இந்த ப்ளவுஸில் இந்த குறைபாடு இருக்குதுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்றதும் எனக்கு ஓரளவுக்கு அனுபவத்தில் எனக்கு தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வந்து டிப்ஸை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, இன்னும் அடிக்கடி நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நான் 60+ இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.